வெல்கம் டு தமிழன்கேட் யூடியூப் சேனல். நான் காயத்ரி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மார்ச் 27 நாளுக்கான முக்கியமான செய்திகள் தான் பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய ஈ கழிவு மறுசுழற்சி ஆலை, அதாவது ஈ வேஸ்டேஜ் ரீசைக்ளிங் பிளான்ட் வந்து துபாயில் உள்ள துபாய் தொழில்துறை பூங்காவில் என்விரோஸ்வர் என்ற நிறுவனத்தால் 5 மில்லியன் செலவில் உருவாக்கப்பட்டிருக்கு. செகண்ட் நியூஸ், லிமா 2019 ஏரோ எக்ஸ்போ வந்து மலேசியாவில் லங்காவியில் நடைபெற்றிருக்கு. இதுல வந்து INS தேஜஸ் வந்து கலந்துருக்கு. இந்த INS தேஜஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த போர் விமானம் மேல வந்து ஆகாயத்துல பறக்கும் போதே ஃபியூவல் ரீஃபில் பண்ண முடியும். தேர்ட் நியூஸ், இந்தியா வந்து புதிதாக 4 சினூக் ரக ஹெலிகாப்டர்களை அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடமிருந்து வாங்கியிருக்கு. மொத்தம் 15 ஹெலிகாப்டர் வாங்கறதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இதுல போன மாசம், அதாவது பிப்ரவரியில வந்து 4 சினூக் ரக ஹெலிகாப்டர்களை தந்திருக்காங்க. அவை வந்து குஜராத்தோட விமான போர்படை தளத்துல வந்து நிறுத்த வைக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து புதுசா இன்னொரு 4 சினூக் ரக ஹெலிகாப்டர்களை இந்தியாவிற்கு கொடுத்திருக்காங்க. ஃபோர்த் நியூஸ், மொராக்கோவிற்கான இந்திய தூதுவரா ஜம்பு எஸ் குமாரன் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஃபிஃப்த் நியூஸ், இந்தியா மற்றும் இலங்கை ராணுவத்திற்கிடையேயான மித்ர சக்தி 6 என்ற ராணுவ கூட்டு பயிற்சி இலங்கையில தியோதிலாவில் வந்து நடைபெற்றிருக்கு. சிக்ஸ்த் நியூஸ், பசுமை சுற்றுச்சூழல் விருது வந்து ராம்கோ சிவன் நிறுவனத்திற்கு சர்வதேச உற்பத்தி ஆராய்ச்சி நிறுவனத்தால் அமெரிக்காவில் வழங்கப்பட்டிருக்கு. இந்த ராம்கோ சிமெண்ட் வந்து இந்தியாவை சேர்ந்தது. செவன்த் நியூஸ், சிபிஎஸ்இல வந்து 2019-2020 ஆண்டிற்கான கல்விக் கொள்கையில வந்து 3 புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முதல் திட்டம் என்னன்னா, செயற்கை நுண்ணறிவு மூலமா வந்து குழந்தைகளுக்கு பயிற்றுவிப்பது. இரண்டாவது திட்டம் என்னன்னா, குழந்தைகளின் கல்வியை வந்து மேம்படுத்துவது. மூன்றாவது வந்து யோகாவை டீச்சிங்ல இன்வால்வ் பண்றது. எய்த் நியூஸ், ஸ்மார்ட் கார்பேஜ் ஃபின்ஸ் என்ற குப்பை தொட்டி அமைக்கும் திட்டத்தை ஜெயில் நிறுவனம் வந்து இந்தியாவில் தொடங்கி இருக்கு. ஜெயில்னா என்னன்னா, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். நைன்த் நியூஸ், டெக் செயின் வந்து ஆப்பிளோட கோல்ட்மேன் சாக்ஸ் மற்றும் மாஸ்டர் கார்டு நிறுவனத்துடன் இணைந்து ஆப்பிள் கார்டுகள் என்ற புதிய கிரெடிட் கார்டை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஆப்பிள் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றவங்க வாலெட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டென்த் நியூஸ், கே கோவிந்தராஜ் வந்து இந்தியாவின் கூடைப்பந்து கூட்டமைப்பு வாரியத்தோட தலைவரா நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் ஏற்கனவே இவர் தான் இருந்தாரு, இப்பவும் இவர் தான் ரீஎலக்ட் ஆயிருக்காரு. லெவல்த் நியூஸ், சி மாஸ்டர் 2019 ஓமன் ஓபன் டேபிள் டென்னிஸ் சவால் கோப்பையில வந்து இந்திய வீரரான ஜி சத்யன் வந்து ஆண்கள் ஒற்றையர் பிரிவுல வெண்கல பதக்கம் வென்றிருக்காரு. இந்த போட்டியில இந்திய வீராங்கனையான அர்ச்சனா காமத் வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. 12th நியூஸ், மார்ச் 26 வந்து நம்ம கால்நடையியல் விழிப்புணர்வு தினம், அதாவது உலக ஊதா நாளா கொண்டாடுறோம். இதோட இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடையுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது போல வீடியோவுக்கு தமிழன்கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. நன்றி.